அதே மாதிரி தான் தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அங்கே பர்கூரில் அங்கே என்எஸ்எஸ் பயிற்சிக்கு போன ஒரு மாணவி, அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இருக்கிறார் பள்ளியில் இருக்கும்போது. அதனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், பயிற்சி மருத்துவர் பயிற்சிக்கு வரும்பொழுது பெண் ஆசிரியர்களோடு பெண்கள் செல்ல வேண்டும், ஆண் ஆசிரியர்களோடு ஆண்கள் செல்ல வேண்டும், பெற்றோர்களிடம் நிச்சயமாக அவர்களுக்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த பெண்ணியவாதிகள் என்று பேசுபவர்கள் நாகரீகம் என்று எதையெல்லாம் வரம்புகளை மீறினார்களோ, இன்று வரம்புக்குள் குழந்தைகளை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இன்று ஆண் ஆசிரியர்களோட பெண் குழந்தைகளை விட முடியாத ஒரு சூழ்நிலை, மிக கொடூரமான சூழ்நிலை. சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து வந்திருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியது. அதனால் சமூகமும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பெண்களுக்கு பெண் குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்கிறார்களோ அதே போல் ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களது உறுப்பினர் சேர்க்கை. இந்த உறுப்பினர் சேர்க்கை மிக வெற்றிகரமாக அனைவரும் ஈடுபட்டு மிக வெற்றியை பெறுவோம் என்று